கோலி டாக் கோலிவுட் நியூஸ் பேரறிவாளன் வாழ்க்கைய படமாக்குறாரு தங்க மீன்கள் ராம். கற்றது தமிழ் படத்துல இயக்குனரா ஆனவர் ராம் அதே அடுத்து தங்க மீன்கள் படத்தை இயக்குனவர் இப்போ தரமணின்ற படத்தை இயக்கிட்டு இருக்காரு. இதுல தங்க மீன்கள் படத்துக்கு தேசிய விருது கிடைச்சது, அதனால மிகுந்த உற்சாகத்துல இருக்காரு. இந்த நிலையில ஒரு படம் ஓடுறத வச்சுதான் அது சிறந்த படம்னு யாருமே நினைக்கிறது இல்ல. அந்த படத்தோட கதை அவங்கள பாதிச்சிருந்தா எந்த காலத்திலயும் அந்த படத்தை பத்தி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த வகையில தங்க மீன்கள் படம் பெரிய வசூல் இல்லைனாலும் படம் மக்களை பெருசா பாதிச்சிருந்தது. அதை வெளிப்படுத்தும் விதமா மேடைகள்ல இந்த படம் பத்தி பேசுறாங்க. மீடியாக்கள்ல இந்த படத்தை பல இடங்கள்ல மேற்கோள் காட்டுறாங்க. ஆக தங்க மீன்கள் மக்களை பெருசும் கவர்ந்த படமாக இருக்கிறதுன்னு சொல்லியிருக்காரு ராம். மேலும் இந்த தங்க மீன்கள் படத்துல அப்பா மகளுக்கு இடையிலான உறவை பத்தி படம் எடுத்த எனக்கு அடுத்து ஒரு தாய் மகனுக்கும் இடையிலான கதையை படமாக்கணும்ன்ற ஆர்வம் ஏற்பட்டிருக்கு. அதனால பேரறிவாளன் விடுதலைக்காக தொடர்ந்து போராடிட்டு வரும் அவரோட தாயோட போராட்டம் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். அதனால அந்த அற்புத அம்மாள் பேரறிவாளனை மையமா வச்சு அடுத்து ஒரு படம் இயக்க திட்டமிட்டிருக்கேன்னு சொல்லும் ராம் தரமணி முடிஞ்சதும் அந்த கதையை படமாக்குறாராம். ஆக ஒரு பரபரப்பான படைப்பை கொடுக்க தயாராகிட்டு இருக்காரு டைரக்டர் ராம்.